வணக்கம். இந்த வருஷம் கொரோனா தீவிரமாக இந்தியாவில் பரவிட்டு இருந்த அந்த ஏப்ரல் டு அக்டோபர் காலகட்டத்தில் சுமார் 10,000 கோடிக்கு மேலே நாம் எக்ஸ்போர்ட் பண்ண பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனை எவ்வளவு தீவிரமாக இருந்தால் கூட இந்த பொருளுக்கான ஏற்றுமதிக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஏன்னா இது இல்லாமல் மக்களால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது நமக்கு எடுத்துக்காட்டுது. என்னோடய செமினாரில் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, பொருள் தேர்வில் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பொருளே இதுதான். நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, எவர் கிரீன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். உலகத்தில் எந்த நாட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, போரே நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, இதுக்கான தேவை வந்து இருந்துகிட்டே இருக்கும், வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பொருளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இது என்ன பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் வந்து பல நாடுகள் உற்பத்தி பண்ணாலும் இந்தியாவோட ஸ்பைஸ் அப்படின்றது வந்து அதுக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவத்தை பற்றி நாம் நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ இதில் நாம் பார்க்க போகிற பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீரகம், மஞ்சள், ஜாதிக்காய், வெந்தயம், கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி பல்வேறு வகையான ஸ்பைசஸ் இந்த காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் 2020 அக்டோபர் 2020 வரைக்குமான காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்றுமதியாக இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஏற்றுமதி ஆனதை விட சுமார் 20% அளவுக்கு அதிக ஏற்றுமதி ஆகிருக்கு. இதை சும்மா சாதாரணமாக மதிப்பிட முடியாது. இன்றைக்கி ஏலக்காய்னு எடுத்துட்டோன்னா, நமக்கு கௌதமாலா போன்ற நாடுகள் வந்து ஹெவியாக நம்மளோட காம்படிட் பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி நாம் ஏற்றுமதியில் ஜெபிச்சிருக்கோம். குறிப்பாக இந்த 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதியான பொருட்களில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிகப்பு மிளகாய். இந்த சிகப்பு மிளகாய் அப்படின்னோடனே நாம் என்ன நினப்போம், இது அதிகமாக நம்ம வந்து வளர்ந்த நாடுகள் வாங்கியிருக்கோம், கல்ஃப் கண்ட்ரீஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே தான் ஒரு ஆச்சரியம், இந்த சிகப்பு மிளகாய் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது சைனாவுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நிறைய புதுசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் பொருள் தேர்வுலையும் நமக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கும், மார்க்கெட் பண்ணுறதுலையும் நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜீரகம். சிவப்பு மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா 2,876 கோடிக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு. ஜீரகம் 1,873 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆகிருக்கு. அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன ஏலக்காய், அதுக்கு நமக்கு காம்படிஷன் இருந்தாலும் 221 கோடி ரூபாய்க்கு நாம் இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இது மிகப்பெரிய விஷயந்தான். மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிகச்சிறந்த கிருமி நாசினி, அதை தேடி இந்தியாவுக்கு பல நாடுகள் வந்தது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டுமே வந்து 700 கோடிக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு எப்போவுமே வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் எப்போவுமே விழாது, அது வந்து எப்போவுமே மக்கள் வாங்கிட்டே இருப்பாங்க, தினந்தினம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தினந்தினம் அழியும், தினந்தினம் வாங்குவாங்க. ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்றதா வந்து மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உபயோகப்படும். இப்போ உங்களுக்கு பொருள் தெரியும், எங்கே மார்க்கெட் பண்ணணும்னு தெரியும், ஆனால் இதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, மற்றவங்களை விட நம்ம ப்ராடக்ட் எந்த அளவில் வேல்யூ அடிஷனாக இருக்கணும், இல்லை அட்ராக்டிவாக இருக்கணும், ஏதோ ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு அழகான பேக்கிங் ஒன்று ரெடி பண்ணுங்கள், இல்லை மற்றவங்களோட விலை குறைவாக கொடுங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்போர்ட் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம முக்கியமாக இன்றைக்கி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். சைனா தவிர்த்து உலகத்தில் பல்வேறு நாடுகள் கூட, நான் சைனா வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக சொன்னேன். சைனா தவிர்த்து கல்ஃப் கண்ட்ரீஸ் நிறைய வாங்குகிறாங்க. வளர்ந்த நாடுகளான ஜெர்மன், பிரிட்டன், அதுக்கப்புறம் அமெரிக்கா, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகள் அதிக அளவில் இந்திய ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னு தேடி வாங்குகிறாங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்பைசஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடி வருது. எதிர்காலத்தில் ஸ்பைசஸ் போர்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் முன்னெடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிக அளவில் கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கான தேவை உலக, நம்ம பொருளுக்கான தேவை உலக அளவில் பெருகிட்டு வர்றதுனால கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் அதுக்காக ஒரு ஃபார்மராக இருக்க வேண்டியதில்லை, ஒரு ஸ்பைசஸை வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக, ஒரு விவசாயியாக இருக்க வேண்டியதில்லை. ட்ரேட் பண்ணாலே போதும், ஹை குவாலிட்டி ஸ்பைஸை நீங்கள் பக்காவாக ட்ரேட் பண்ணாங்கனாலே
அதிக அளவில் ஒரு பிராண்டு போட்டு இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் மார்க்கெட் பண்ணுங்கள், மிகப்பெரிய அளவில் சாதிக்கலாம். நன்றி.